அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மூணாவது வீச்சை பத்தி எடுத்து சொன்னேன், அதை பதிவு செய்தேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்து கத்துக்குங்க. இப்ப இந்த வாரம் வந்து இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நாலாவது வீச்சை பத்தி ஆரம்பிக்க போறேன், நாலாவது பாடம். இந்த நாலாவது பாடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாலு வீடு கட்டுறது நாலு கிண்ணி போடுறதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வீச்சு பாடம்னு உங்களுக்கு கம்பில் வரும்போது, அடுத்த கிளாஸில் வரும்போது கம்பு எடுத்து உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிற போது நான் அதனுடைய சூட்சுமத்தை சொல்கிறேன், அதை விவரத்தை சொல்கிறேன். இப்போ வந்து முதல்ல வந்து வெறுங்காலில் எப்படி பண்ணணும், கையில் கம்பு இல்லாமல் வெறுங்காலில் எப்படி நம்ம மூவ்மெண்ட்டை போடணும் அப்படிங்கிறத இந்த நாலாவது வீச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நாலாவது வீடு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இனி எந்த ஒரு காலங்களில் எந்த ஒரு வீச்சு கற்றுக்கிட்டாலும் அந்த வீச்சுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் போது செண்டிப்புன்னு சொல்லுவோம். அதாவது ஜம்ப் பண்ணி உள்ளே போகணும், நம்ம உடம்பை தூக்கி ஜம்ப் பண்ணி உள்ளே போகிறதுக்கு செண்டிப்புன்னு பேர். இது சுத்தமான தமிழில் வந்து முன்தொங்கி சாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி ஜம்ப் பண்ணி போகணும், போயிட்டு தான் உடம்பை திருப்பி நாலு வீடு கட்டணும். இப்போ அந்த பாடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே செய்கிறேன், அதை பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த நாலாவது வீச்சை வந்து ஈஸியாக நீங்கள் கால் பாடம் கைப்பாடம் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் சிலம்பத்தை பற்றி எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு நாலாவது வீச்சினுடைய ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செண்டிப்பு, முதல்ல வந்து நிலையில் நிற்கணும். இப்படி ரெண்டு வட்டம் போட்டுக்கணும், இப்படி இங்கே ஒரு வட்டம் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே ஒரு வட்டம் போட்டு நிலையில் நிற்கணும். முன்னாள் காலம் மடக்கி பின்னாடி காலம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நிற்கணும். இது வந்து செண்டிப்புக்கான நிலை. இந்த நிலையிலிருந்து செண்டிப்பு அடித்து நாலு வீட்டுக்குள்ளே போகணும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போகிறது செண்டிப்பு, உடம்பை தூக்கி முன்னாடி போகணும். திருப்பி செஞ்சு காட்டுறேன், இது செண்டிப்பு. நின்ற இடத்துல நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரணும். இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வர்றது மூணாவது இடம் செஞ்சு காட்டுறேன், பார்த்துங்க. ரன்னிங் பொசிஷன் வரும், வலது காலை தூக்கி அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி வரணும். இது வந்து நிலை. நிலையிலிருந்து ரெண்டாவது நிலைக்கு வந்துடுறோம், இது செண்டிப்பு. இதுக்கு பேர், தவி வர்றதுக்கு பேர் செண்டிப்பு. இப்போ அப்படியே என்ன செய்றீங்க, இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல வட்டம் போட்டுருவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே வாருங்க, நாலு வீடு கட்டுறதுக்கு முதல்ல வட்டம். இதில் இருந்து இந்த எட்ஜிலிருந்து ஒரு கால் வச்சு அதை சென்டர்படுத்தி ஒரு வட்டம். இங்கிருந்து சென்டர்படுத்தி ஒரு வட்டம். இது நாலு வட்டம். இதே நாலு வீடு கட்டுறதுங்கிறது நாலு கிண்ணி போடுறதுங்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய வட்டம், வட்டத்தினுடைய அளவு. ஒரு காலில் வட்டம் போட்டு அது எட்ஜிலிருந்து காலை நீட்டினீங்கன்னா அந்த பெருவர்களுடைய இடத்துல வச்சு அங்கே ஒரு ரவுண்டு. அதே மாதிரி நாலு இடத்துல போட்டு நாலு வட்டம் ஆயிடுது, நாலு வீடு கட்டுறதுக்கு. இது நாலாவது வீச்சுக்கு உள்ள பேசிக் பாடம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு வட்டம் போட்டிருப்பேன். இது வந்து நிலை. நிலையிலிருந்து செண்டிப்பு, செண்டிப்பு கொடுத்து உள்ள தவி வரணும், தவி இந்த வட்டத்துக்குள்ளே வந்துடணும். எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த நாலு வீட்டில் நுழைஞ்சாலுமே ஒன்றும் இடது பக்கம் தான் நுழையணும். இப்போ இங்கிட்ட இருந்து வந்ததுனால நான் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள நுழைஞ்சிருக்கேன். இங்கிட்டிருந்து வந்தால் இந்த லெஃப்ட் சைடில் இறங்கணும். அதே மாதிரி இங்கிட்டிருந்து வந்தால் இந்த லெஃப்ட் சைடில் இறங்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து வந்தால் நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இறங்கணும். இப்போ நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். எந்த திசையிலிருந்து வந்தாலுமே லெஃப்ட் சைடில் தான் உள்ளே பாஸ் ஆகணும், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடில் பாஸ் ஆகி உள்ளே போகிறேன், செண்டிப் போட்டேன், உடம்பு திரும்பிடணும். நம்ம வந்த வழியை பார்த்து திரும்பணும். திரும்பிட்டு இடது கால் வந்து ஒன்று, இப்போ ரெண்டு வதிக்கு வைக்கணும். அதை இந்த மாதிரி காலை பரட்டி வைக்கணும். அப்படியே வலது காலை மடையில் தொடையில் அடித்து இப்படி திருப்பணும். பலபடிக்கு இந்த திசையை பார்க்கணும், நம்ம வந்த திசையை திருப்பி பார்க்கணும். அதே மாதிரி இந்த காலை எடுத்து இப்படி திருப்பி வைக்கணும். இப்போ இந்த காலை தூக்கி இப்படி மடக்கி அடித்து இப்படி திருப்பி இங்கே வைக்கணும். இப்போ அதே மாதிரி கண்டினியூட்டியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அது ரொம்ப ஸ்லோவாக செய்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்து நல்லா இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இடது காலை தூக்கி ரெண்டில் வச்சு இப்படி திருப்பணும். அப்படியே திரும்பி மூணாவது வயசுக்கு இந்த கால் வந்துடும், மூணாவது பிளேஸுக்கு. அடுத்து இந்த மூணாவது பிளேஸ்லேருந்து நான் இங்கே போகிறோம் நாலாவது பிளேஸுக்கு.
நாலாவது பிளேஸில் காலை வச்சு ஒன்றாவது பிளேஸுக்கு வந்துடும், ஒன்றாவது பிளேஸுக்கு லெஃப்ட்டு வந்துடும். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் உடம்பு திருப்பணும். மெதுவாக செய்கிறேன், இதை கண்டினியூட்டியாக செய்யணும். இதை கண்டினியூட்டியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நாலு வீடு. இப்போ வெளியே வந்துட்டேன், பல வெளியே உங்களுக்கு ஒரு ஸ்லோவாக செஞ்சுட்டு அப்புறம் ஸ்பீடு பண்ணி காட்டுறேன். இப்போ ரெண்டு வட்டத்தில் நிற்கிறோம். இப்போ உள்ள லெஃப்ட் சைடில் பாஸ் ஆகிறோம். உள்ள பாஸ் ஆன உடனே உடம்பு வந்து வந்த திசையை பார்த்து திரும்பணும். லெஃப்ட்டை தூக்கி வைக்கிறோம், ரைட்டை இங்கே மாத்துறோம். இப்போ லெஃப்ட்டை தூக்கி இங்கே வைக்கிறோம், ரைட்டை தூக்கி மாத்துறோம். எந்த சூழ்நிலையிலையுமே காலை தொடையில் அடித்து வரணும். இந்த மாதிரி தொடையில் அடித்து வரணும். இப்போ இருக்க ஸ்பீடு பண்ணுறோம், அதை இருக்க ஸ்பீடு பண்ணுறோம். வந்துட்டு இப்படி திரும்புகிறோம், வந்துட்டு இங்கே திரும்புகிறோம், வந்துட்டு இங்கே திரும்புகிறோம், வந்துட்டு இங்கே திரும்புகிறோம். இது நாலு வீடு. இப்போ நான் செஞ்சு காட்டினது பாரு, வந்து நாலு வீடு இந்த ஸ்பீடில் பண்ணணும். ஸ்லோவாக செஞ்சு காட்டியிருக்கேன், நாலு வீட்டில் பண்ணணும். நான் அது கம்படுப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்த கிளாஸில் வந்து கம்பு எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அது வரைக்கும் கால் பாடம் எப்படிங்கிறத மட்டும் அந்த கால் பாடத்தோட அந்த கம்பு வந்தால் எப்படி இருக்கும் மட்டும் பாருங்கள். இப்போ ஸ்லோவாக செய்கிறேன். உடம்பு திருப்பணும், இடது கால எடுத்து போடணும், அப்படியே வலது காலை எடுத்து இங்கே போட்டு இப்படி திரும்பணும். பல அடி வந்த திசைக்கு திரும்பணும். உடல் அடிக்கணும், காலை தொடையில் அடிச்சுக்கணும். அதே மாதிரி வந்த திசையை பார்த்து நிற்கணும். இப்போ இந்த மாதிரி மெதுவாக முதல்ல பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய வேகம் தான் எந்த சூழ்நிலையிலுமே தரையை பார்க்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷனில் கரெக்டாக காலை கரெக்டாக போட்டு செய்யணும். இப்போ நான் செஞ்சது வந்து இந்த வீச்சு வந்து நாலாவது வீச்சு. இது அடுத்த பாடத்தில் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த மெத்தடில் சொன்னால் அந்த கம்பு சுத்தம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பதிவை பதிவு செய்கிறேன். நீங்கள் அந்த பதிவை பார்த்து நாலாவது வீச்சை கற்றுங்க. இன்றைக்கி போட்டு கொடுத்த அந்த வெறுங்காலையும் கம்பு இல்லாமல் எப்படி லெக் மூமெண்ட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருங்க. செண்டி போட்டிருக்கீங்க, லெஃப்டில் பாஸ் ஆகுறீங்க, நாலு வீடு கட்டுறீங்க. இதை கட்டி முடித்த உடனே தான் கம்பு எடுக்கணும். இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவை பார்த்து கற்றுக்குங்க. அடிக்கடி இந்த பதவியை பாருங்கள். அதுவரை அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நாலாவது வீச்சில் கம்பு எப்படி சுற்றுவது என்பதை சொல்லும் வரை உங்களிடம் விடைபெறும் பெராசான் வி. நீலமேகம்.